கல்லூரில் கருவூர்தேவர் வீட்டு வாசல்ல இரண்டு அகல் விளக்குகளும் படி இறங்கி தெருவின் ஓரத்துல ஒரு எண்ணெய் தீப்பந்தமும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. அரை இருட்டுல மெல்ல நடந்து மும்முடிச்சோழ பிரம்மராயர் கிருஷ்ணராமன் வீட்டு வாசல்ல கால் வைத்ததும் கருவூர்தேவர் கூடத்திலிருந்து விழுக்கென்று எழுந்து வேகமா பிரம்மராயரை நோக்கி நடந்து வரார். இரண்டு கைகளையும் விரித்து, வரவேண்டும் வரவேண்டும் சோழ தேசத்தின் தலைமை காவல் அதிகாரியே, உங்கள் வரவு நல்வரவாக வேண்டும். இந்த ஏழையின் குடிசை தேடி நான்கு வேதமும் அறிந்த அர்த்த சாஸ்திரம் தெரிந்த லட்சோப லட்ச சோழ மக்கள் வால் வலிமையால் பாதுகாக்கின்ற மகத்தான மனிதர் வந்தது கண்டு சந்தோஷப்படுகிறேன். இது இறையருள், வருக உள்ளே வருக. கருவூர்தேவர் மிக பணிவோடு விரித்த கைகளை கூப்பி சேனாதிபதியை வரவேற்க, அதுவரை மேலே போட்டிருந்த துண்டை சட்டென்று உருவி இடுப்புல சுற்றி இறுக்கி கொண்டு கிருஷ்ணராமன் கை கூப்பிடுறாரு. இடுப்புல துண்டு போட்டு இறுக்கி கொண்டதும் அவர் என்ன செய்ய போறார் என்று அங்குள்ள எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. ஒரு அடி நடந்து வந்து நெற்றி நிலம் பட கருவூர்தேவர் முன்னே விழுந்து தன் சிரச கருவூர்தேவர் காலில் வைக்கிறாரு. கருவூர்தேவர் உடனே, ஐயனே, இது தகாது. நீர் செய்வது தர்மத்திற்கு புறம்பானது. என்னை நீர் வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. தயவு செய்து எழுந்திரும் என்று குரல்ல லேசான கடுமையை ஏற்றி கட்டளையிடுறாரு. இது தகுமையா? தகும். நீங்கள் வர்ண சாஸ்திர தர்மம் பேசுகிறீர்கள். நான் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இந்த வணக்கத்தை செய்கிறேன். நீங்கள் ஞானி, பிரம்ம ஞானி. சோழ தேசத்தை நான் ஏதோ காவல் செய்வது போல நீங்கள் சொல்கிறீர்கள். என்னை ஆசிர்வதியுங்கள் ஐயா, காவல் காப்பது நீர் என்று தரையில படுத்தபடியே பேசுறாரு. சகல சௌபாக்கியங்களும் பெற்று குடும்பத்துடன் நீடூழி வாழ வேண்டும். உலக வரலாற்றிலேயே உங்கள் பெயர் சந்திராதித்தர் உள்ளவரை அசையாது நிற்க வேண்டும் என்று இறைவனை உளமாற வேண்டிக் கொள்கிறேன். எழுந்திரும் ஐயா என்று கருவூர்தேவர் குனிந்து கிருஷ்ணராமரை தூக்குறார். கிருஷ்ணராமன் எழுந்து நிற்க கனிவோடு கருவூர்தேவரை அவரை பார்க்கிறாரு. ஐயா, உங்களை மறுபடியும் சந்திப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? உங்களை பார்ப்பது அந்த காலத்து முனிவர்களை பார்ப்பது போல இருக்கிறது. கிருஷ்ணராமன் கைகூப்பி பேசுறார். பிரம்மராயரே, சற்று பருத்து விட்டீர். கண்களில் கலவரம் இருக்கிறது. கண்ணுக்கு கீழே கோபம் இருக்கிறது. யார் மீதோ ஆத்திரம் இருக்கிறது. அசைவுகளில் படபடப்பு இருக்கிறது. விஷயங்கள் சட்டென்று ஒரு முடிவுக்கு வரமாட்டேன் என்கின்றனவே என்ற தாபம் இருக்கிறது. பிரச்சனைகள் அதிகம் இருக்கின்றன இல்லையா என்று கேள்வியோடு நிறுத்துறாரு கருவூர்தேவர். ஆமாம் என்று பிரம்மராயரும் தலையசிக்கிறார். உள்ளே வாரும். சோழ தேசத்தை நானும் காப்பாற்றவில்லை, நீயும் காப்பாற்றவில்லை. நிசம்ப சூதனி காப்பாற்றுகிறாள் ஐயா. அவளுடைய ஆட்சிதான் சோழ தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று தன்னோட புகழ்ச்சிய பிரம்மராயர் தன் மீது அவர் சொன்ன புகழ்ச்சிய இறைவனின் காலடியில் வைக்கிறாரு நம்ம குருநாதர் கருவூர்தேவர். என்ன சாப்பிடுகிறீர்கள் முத்தானா பொன்னங்கை? பால் கொடு, சூடாக பால் கொடு. பிரம்மராயர் சூடாக குடிப்பவர். அமருங்கள் பிரம்மராயரே. ஆசனம் போட்டு அமர சொல்றாரு நம்ம கருவூர்தேவர். பிரம்மராயர் அமருவதற்கு முன்பு மறுபடியும் இடுப்புல துணியை கட்டிக்கொள்றாரு. என்ன என்பது போல கருவூர்தேவர் பார்க்க, சோழ தேசத்தின் சேனாதிபதியாக உங்களை நமஸ்கரித்தேன். நீங்களும் ஆசீர்வாதம் செய்தீர்கள். இப்போது என்னுடைய மகனுக்கு தகப்பனாக உங்களை நமஸ்கரிக்க விரும்புகிறேன். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அவனை நீங்கள் பக்குவப்படுத்தி வருகிறீர்கள் என்பதை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இதற்கெல்லாம் காசு கொடுத்து நன்றியை தெரிவிக்க முடியாது. காசு வாங்குபவரும் அல்ல நீர். எனவே ஒரு தந்தை என்ற முறையில் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் விரும்புகின்றேன். கிருஷ்ணராமன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தபடி அவர் முன்பு பல முறை விழுந்து எழுந்திருக்கிறார். கீழே விழுந்து வணங்குவது, திருப்பியும் எழுந்து நின்று கை கூப்புவது, திருப்பியும் கீழே விழுந்து வணங்குவது, எழுந்து நின்று கை கூப்புவது என்று இப்படியே எட்டு முறைக்கு மேல செய்ய கருவூர்தேவர் பதறாரு. என்ன இது? ஏன் இந்த பிடிவாதம்? நிறுத்துங்கள். போதும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம். நிறுத்துங்கள் ஐயா. எனக்கு போதும் என்று தோன்றும் வரையில் நமஸ்கரிக்க அனுமதியுங்கள் என்று 12 முறை கருவூர்தேவரை நமஸ்கரிக்கிறார். ஞானிகளுக்கும் மிகப்பெரிய மகான்களுக்கும் குருவுக்கும் 12 முறை நமஸ்கரிக்க வேண்டும் என்பது வைஷ்ணவ சம்பிரதாயமா? நம்ம பிரம்மராயரும் வைஷ்ணவர். அதனால ஒரு குருவுக்கு 12 முறை நம்ம பிரம்மராயர் வணக்கம் செலுத்தினார். இது மனிதருக்கு மனிதர் கொடுக்கும் மிக உயர்ந்த மரியாதை. பல லட்சக்கணக்கான பேர் வணங்கி நடுங்கி விலகி நிற்கும் சேனாதிபதி பிரம்மராயர் 12 முறை வியர்வை கொப்பளிக்க பருத்த சரீரத்தோடு விழுந்து வணங்குவது கண்டு கருவூர்தேவரோட சீடர்கள் வாய்ப்பொத்தி நிற்கிறாங்க. அருண்மொழி தொலைதூரத்திலிருந்து அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பாவின் மீது அவனுக்கு இரக்கம் பொங்குது, சந்தோஷம் ததும்புது. என் அப்பா என்று பெருமிதமா சொல்லிக்கொள்ள தோன்றுது. முத்தானா புன்னங்க பால் கொண்டு வர துண்டால வாயை தொடச்சிக்கிட்டு மறுபடியும் துண்டை மேலே போத்தி கொள்றாரு. பிரம்மராயரே, வீட்டில் பேசலாமா, வெளியே போய் விடலாமா? கருவூர்தேவர் ரகசியமாக பேசுறார். நீங்கள் இப்போது ரகசியமாக பேசுவதை கூட தொலைதூரத்தில் உள்ள உங்கள் சீடனால் உங்கள் வாயின் அசைவை வைத்து கண்டுபிடித்து விட முடியும். அப்படி கூட கண்டுபிடிக்க முடியாதபடி நாம் பேச வேண்டும். நல்லது, வெளியே போய்விடுவோம். கருவூர்தேவர் எழுந்து நிற்க அவரோட சீடர்கள் வாசலுக்கு வராங்க. மூங்கில் கழிகளை பாதுகாப்பாக எடுத்துக்கிட்டு முன்னால ரெண்டு பேரும் பின்னால ரெண்டு பேரும் அவங்கள நடுவே
நடக்க விட்டு பாதுகாப்பா நடக்கறாங்க. உடையாளூரின் சிவன் கோயிலுக்கு எதிரே ஒரு பால் குளம் இருக்கு. அந்த பால் குளத்துக்கு பக்கத்துல உள்ள திடல்ல பிரம்மராயரும் கருவூர் தேவரும் வந்து நிற்க அருண்மொழி சற்று உயரமான மர ஆசனங்களை கொண்டு வந்து போடுறான். அருண்மொழியினுடைய கெட்டிக்காரத்தனத்தை பார்த்தீர்களா? நாம் வெகுநேரம் நின்று பேச முடியாது என்று அவனுக்கு தெரியும். எனவே உட்கார ஆசனம் கொண்டு வந்து விட்டான். அருண்மொழி, ஆசனம் போட்டால் மட்டும் போதாது, புகையும் போடு என்று சொல்ல அருண்மொழி இடுப்புல இருந்து கற்களும் கற்பூரம் தடவிய சருகுகளும் எடுத்து தரையில வைக்கிறான். வேறு சில சீடர்கள் எங்கிருந்தோ சுள்ளி கொண்டு வந்து போட நெருப்பு கொளுத்தப்படுது. மெல்ல பற்றி கொள்ளுது, தக தக வென்று தணலா எரியுது. தணல் எரிவதை கண்டு அந்த பக்கம் அந்த பால் குளத்தோட மறுபக்கம் இருக்கும் ஜனங்கள் என்ன என்று வெடிக்க பார்க்கறாங்க. அங்கே கருவூர் தேவரும் மும்முடிச்சோழ பிரம்மராயரும் இருப்பது அவங்களுக்கு தெரிந்து விட்டது. ஓ வென்று குரல் கொடுக்கறாங்க. கருவூர் தேவர் பிரம்மராயருக்கு அவர்களை சுட்டி காட்ட பிரம்மராயர் எழுந்து போய் குளக்கரையில நின்று கைகளை உயிரே தூக்கி அவர்களை வணங்க அவர்களும் அவ்வாறே வணங்குறாங்க. வருகிறேன் இருங்கள் என்று சைகை செய்ய சரி என்று தலையசைக்கிறாங்க. மறுபடியும் பிரம்மராயர் ஆசனத்துக்கு வந்து அமர என்ன விஷயம்? கருவூர் தேவர் நேரடியா கேள்வி கேட்கிறாரு. மன்னருக்கு உடல்நலம் இல்லை. எப்போதிலிருந்து? 4 நாட்களுக்கு முன்னமிருந்து. என்ன கோளாறு? அஜீரணம். எதனால்? தெரியவில்லை. எப்படி தெரிந்தது? வாயில் எடுத்தார். எப்போது? நேற்று காலை. 4 நாட்களாக என்று சொன்னீர்? உணவு உட்கொள்ள சரியில்லை, செரிமானமாகவில்லை என்று மன்னர் சொல்லிக் கொண்டிருந்தார். யார் மன்னரோடு இருப்பது? பஞ்சவன்மாதேவி. பிறகு? பஞ்சவன்மாதேவியின் சீடர்கள். மெய்க்காவல் படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வழக்கம் போல 101 பேர். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மன்னரை மிக கவனமாக பாதுகாத்து வருகிறார்கள். இதை தவிர வேறு யார் இருப்பது? நானும் என்னுடைய சீடன் கமலக்கண்ணனும் மன்னருக்கு அருகே போக முடியும். மற்றபடி வேறு எவரும் போக முடியாது. மன்னர் எங்கே இருக்கிறார்? நேற்று இரவு பழமர் நேரி போனார். திருவட்டியிலிருந்து சில தாசிகளும் திருவக்கரையிலிருந்து வரைபடங்களும் வந்திருக்கின்றன. மிகப்பெரிய கூட்டம் ஒன்று தஞ்சைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் பல பேர் தேவரடியார்கள், சிலர் காவலாளிகள். திருவற்றியிலிருந்தும் திருவக்கரையிலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்துமா? எல்லாமும் ராஜேந்திர சோழன் பலமாக காலு ஒன்று இருக்கும் இடங்கள். அங்கிருந்து வந்த அத்தனை பேரும் ராஜேந்திர சோழனின் நாட்களாக தான் இருப்பார்கள். கருவூர் தேவர் யோசிச்சுக்கிட்டே சொல்றாரு. ராஜேந்திர சோழருக்கு மன்னர் ராஜராஜர் கோவில் கட்டுவது சற்றும் பிடிக்கவில்லை. எல்லை இன்னும் பதட்டமாகவே இருப்பதாக ராஜேந்திரர் நினைக்கிறார். இப்போது கோவில் எதற்கு என்று எனக்கும் ஓலை அனுப்பியிருக்கிறார். பிரம்மராயர் அடிக்குரல்ல பேசுறார். அவரிடமிருந்து ஆட்கள் வந்தால் எதற்கென்று நீங்கள் விசாரிக்க வேண்டாமா? கருவூர் தேவர் கேட்கிறார். தொடர்ந்து போக ஆட்களை அனுப்பியிருக்கிறேன். மன்னரையனும் நான் விசாரித்து விட முடியும். இளவரசர் ராஜேந்திரரை நான் விசாரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. ராஜேந்திரருக்கு என்னை அதிகம் பிடிப்பதில்லை. எதனால் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நான் வயதானவன். இரண்டாவது, நான் அந்தணன் என்று பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. நான் விசாரிக்கின்றேன் என்று தெரிந்தால் அவர் உபசேனாதிபதிகளை அனுப்பி விசாரிப்பை நிறுத்த சொல்லி கட்டளைகளை அனுப்புகிறார். ஒருமுறை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும்படி எனக்கு முத்திரை ஓலை அனுப்பினார். நான் என்ன செய்வது? தகப்பனுக்காக வேலை செய்வதா, பிள்ளைக்காக பயந்திருப்பதா என்று அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வேலை வேண்டாம் என்று உதறிவிட்டு வைஷ்ணவ கோவிலுக்கு கட்டளை உபயம் செய்யலாமா என்று கூட தோன்றுகிறது. வைஷ்ணவ திரிதண்ட சன்னியாசியாக சகலமும் உதறி சேஸ்திராடலம் போகலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் பழக்கதோஷம், ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போதும் நான் சோழ தேசத்தை இறுக்கி கட்டிக்கொள்கிறேன். இதுவும் வேதனையாக தான் இருக்கிறது. பிரம்மராயர் நீண்ட பிரசங்கமா அவரோட ஆதங்கத்தை கருவூர் தேவர்கிட்ட சொல்ல கருவூர் தேவர் வாய்விட்டு சிரிக்கிறார். துறவியான எனக்கே சோழ தேசத்தை விட்டு விலக முடியவில்லையே, சேனாதிபதியான நீர் எப்படி விலகி போக முடியும்? பிரம்மராயரே, அரசருக்கு சமைப்பது யார், என்ன சமைக்கிறார்கள், அரசருக்கு சமைப்பதை யார் ருசி பார்க்கிறார்கள் என்றெல்லாம் சற்று நாம் வேவு பார்க்க வேண்டும். அடிக்கடி ஆட்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். பஞ்சவன்மாதேவிக்கு கவனம் போதாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். பஞ்சவன்மாதேவிக்கு பக்கத்தில் மிக சரியான ஒரு பெண்மணியை அனுப்ப வேண்டும். பஞ்சவன்மாதேவி அன்புள்ளவர். ஆனால் அவருடைய திறமை பற்றி வரவர எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அரசரை சுற்றி சுற்றி வருவதில் அரசருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இரண்டாவது வளையத்தை அவர் கவனிப்பதில்லை. அதை தன் சேடிகளிடம் ஒப்படைத்து விடுகிறார். அந்த சேடிகளுக்கு பொறுப்பு போதவில்லை. எனவே அவர்கள் பார்த்து கொடுப்பதை அரசர் உண்ணும்படியாக நேரிடுகிறது. அந்த இடத்தில் கூட விரல் நீட்டி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, யார் நடத்துகிறார்கள் என்று கேள்வி கேட்க ஆட்கள் வேண்டும். இது குறித்து உங்கள் எண்ணம் என்ன? நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் எப்படி இளவரசர் ராஜேந்திரரை என்னால் சமாளிக்க முடியவில்லையோ, அதே போல பஞ்சவன்மாதேவி சில சமயம் தூக்கி ஏறுவதையும் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அரசருக்கு முன்பு என்னோடு இருந்த நெருக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. நானும் வயதின் தளர்வினால் சரி விட்டால் போதும் என்று விலகி நிற்கிறேனே தவிர விவேகமாய் முன்னின்று அதட்டி அந்த காரியத்தை செய்வதில் முனைப்பு காட்டுவதில்லை. இந்த பதவியை வேறு யாருக்கேனும் கொடுத்து விடலாமா என்று நினைக்கிறேன். உள்ளுக்குள் இது பற்றி ஒரு ஆசை இருக்கிறது என்று பிரம்மராயர் சொல்ல, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்கள் ஆசை என்னவென்று எனக்கு நன்கு தெரியும். அருண்மொழியை பிரம்மராயராக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் இல்லையா?
ஆமாம், ராஜராஜ சோழருக்கு மட்டுமல்ல ராஜேந்திரருக்கு அருகிலும் அருண்மொழிதான் இருக்க வேண்டும். அருண்மொழியை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஏன், இது பரம்பரை சொத்தாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம், அரச பதவி எப்படி பரம்பரை சொத்தோ அதே போல சேனாதிபதி விஷயமும் பரம்பரை சொத்தாக இருந்தால் நல்லது. அது ஒரு பக்குவமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். இந்த சேனாதிபதி என்கின்ற பதவியின் சூட்சுமத்தை ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல மற்ற எவரும் சொல்லிக் கொடுத்து விட முடியாது. இது கற்றுக்கொண்டு வருவதல்ல, அனுபவத்தின்பால் ஏற்படுவதல்ல. பிரம்மராயராக இருப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியை ஒரு தகப்பன் தான் தன் மகனுக்கு தர முடியுமே தவிர வேறு எவ்விதமாகவும் ஒருவன் அதை அடைய முடியாது. அருண்மொழியை பிரம்மராயராக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே காந்தலூர் கடிகையில் யுத்த பயிற்சி பெற அனுப்பி வைத்தேன். அது தவிர உலகியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் அனுப்பினேன். இத்தனை நாள் அருண்மொழி இங்கிருக்கிறான் என்பதாலேயே அவன் இதற்கு தகுதியானவன் என்பதை நிரூபித்து விட்டான். அவன் தகுதியானவனாக இல்லையெனில் மூன்றாம் நாள் நீங்கள் அவனை என்னிடம் திருப்பி அனுப்பியிருப்பீர்கள். அவன் அவ்வாறு வரவில்லை என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து விட்டது. உங்கள் மனதில் அவன் நீங்கா இடம் பிடித்து விட்டான் என்பது தெரிந்தது. அரூர் தேவரே, அதிகாரமும் செல்வமும் எங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக வர வேண்டும் என்பதற்காகவே நான் இதை செய்யவில்லை. சோழ தேசத்திற்கு நான் கடன்பட்டு இருக்கிறேன். என்னுடைய செல்வாக்கும் அதிகாரமும் என் குடும்ப சுகமும் மாமன்னர் ராஜராஜரால் எனக்கு கொடுக்கப்பட்டவை. அவர் கொடுத்ததற்கு நான் பதில் கொடுத்தேன், நிறையவில்லை, இன்னும் பாக்கி இருக்கிறது. அவர் என்னை உயிரே தூக்கி வைத்ததற்கு ஈடாக நான் எதுவும் செய்யவில்லை. எனவே என்னை கொடுத்தது போல என் மகனையும் கொடுத்தால்தான் அது நல்லது என்று நினைக்கிறேன். சோழ தேசத்தை கட்டி காப்பதற்கு, வாழ வைப்பதற்கு திறமையான ஒரு சேனாதிபதியை நான் தயார் செய்வதை விட மிக முக்கியமான பணி வேறு என்ன இருக்க முடியும்? அற்புதமாக பேசுகிறீர் பிரம்மராயரே. அம்மன்குடி தேவதை உங்கள் நாக்கிலே இருக்கிறாள். அம்மன்குடிக்கு போய் வந்தீரா? இல்லை, போக வேண்டும் என்ற தாபம் இருக்கிறது. உங்களை பார்த்துவிட்டு அம்மன்குடிக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். நல்லது, போய் வாருங்கள். மன்னரின் உடல்நிலை பற்றி எனக்கு எப்போது கவலை வந்ததோ அப்போதே இது வெறும் உடல்நிலை கோளாறு அல்ல, வேறு ஏதோ விஷயம் என்று உள்ளுணர்வு தட்டியது. தட்டும். உங்களை போன்ற ஞானிகளுக்கு உள்ளுணர்வு அதிகம் பேசும், அது சரியாகவும் இருக்கும். நீங்கள் யோசித்தது சரி. மாமன்னர் ராஜராஜரை குறிவைத்து பல்வேறு விதமான தாக்குதல்கள் இருக்கின்றன. கொல்லிமலையிலிருந்து ஒரு கூட்டம் தவறான விஷயங்களை மன்னரை நோக்கி அனுப்பிக் கொண்டிருக்கிறது. மன்னருக்கு துணையாக இருப்பவர்களை நோக்கியும் அனுப்பிக் கொண்டிருக்கிறது. என்னை நோக்கியும் வந்தது. கரூர் தேவர் சொல்லி முடிக்கிறார். என்ன அது? பிரம்மராயர் கேட்கிறார். இரவு சொல்கிறேன். பகலை விட இரவு நேரத்தில் தவறான விஷயங்களுக்கு உக்கிரம் அதிகம் இருக்கும். தவறான விஷயங்கள் என்று எதை சொல்கிறீர்கள்? துர்தேவதைகளின் நடமாட்டத்தை சொல்கிறேன். கரூர் தேவர் இருக்கும் இடத்தில் தேவதைகள் இருக்குமா? ஏவுவார்கள், ஏவி பார்ப்பார்கள். அவர்களுக்கு என்ன, ஏதாவது செய்து ராஜராஜரையும் ராஜேந்திரனையும் குப்புற கவிழ்க்க வேண்டும். சோழ தேசத்தில் மீன் கொடி பறக்க வேண்டும். இது நடக்குமா? நடக்க விட மாட்டேன். கரூர் தேவர் ஓங்கி தொடையில் அடித்துக் கொண்டு பல் கடிக்கிறார். கரூர் தேவர் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. இது மனிதர்கள் மீதுள்ள கோபமல்ல, மனிதர்களை கருவியாக்கி சில ஜட யோகிகள் செய்கின்ற அபத்தம். அரசரை கவிழ்க்க பேய் பிசாசுகளை நாடுகின்ற துர்குணம். யார் அந்த ஜட யோகிகள்? பிரம்மராயர் ஆவலா கேட்கிறார். ரவிதாசனுடைய மகன். ரவிதாசன் மகனா? இன்னும் அவர்கள் அடங்கவில்லையா? பெருத்து விட்டார்கள். பெரிய கூட்டமாய் மறுபடியும் திரண்டு விட்டார்கள். கரூர் தேவர் கவலையோடு சொல்றார். பிரம்மராயரின் மனது இப்போது ரவிதாசன் மகன் எப்படி இருப்பான் என்று தேடுது. அவர்கள் இருவரும் அமைதியா தரைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரூர் தேவரே, இத்தனை வயது வாழ்ந்து பல யுத்தங்களில் பங்கு பெற்று இந்த தேசத்தின் பல மூளை முடுக்குகளில் பயணம் செய்து இரவும் பகலும் மனிதர்கள் தங்க முடியாத இடங்களில் தங்கி பல அனுபவங்களை பெற்றிருந்தாலும் நீங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறீர்களே பேய் பிசாசு என்று, அவைகளை நான் சந்தித்ததே இல்லை. இது அறிவுள்ளவர்களின் சூழ்ச்சி என்று எனக்கு தோன்றுகிறது. மக்களை பயமுறுத்த தன் வழிக்கு கொண்டு வர, தன்னை மற்றவர்களை விட அறிவாளி என்று காட்டிக்கொள்ள யாரோ இந்த பேய் கதைகளை விதவிதமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. காலம் காலமாக பரப்ப இந்த செய்தி கண் காது மூக்கு முளைத்து ஒரு உருவமாக நம்மிடையே நடமாடிக்கொண்டிருக்கிறது. அனுபவம் இல்லாததாலும் அறிந்து கொள்ளும் ஆசையாலும் கேட்கிறேன், பேய்கள் உண்டா? பிரம்மராயர் கேட்கிறார். கரூர் தேவர் பிரம்மராயரின் கேள்விக்கு பதில் சொல்லாம தலை குனிந்து உட்கார்ந்திருக்காரு. பிரம்மராயரை பத்தி யோசிக்கிறார். கரூர் தேவர் பிரம்மராயரை பத்தி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு? பிரம்மராயரோட கேள்விக்கு கரூர் தேவர் என்ன பதில சொல்ல போறாருன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். கண்டினியூவா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண முடியல, அதுக்கு முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல நாளையிலிருந்து 20 நிமிஷத்துக்கு குறையாம டெய்லி வீடியோ அப்லோட் பண்றேன்னு உங்ககிட்ட ஒரு உறுதியா சொல்லிக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.